சிறந்த மாறுபடி வீரர் என் நம்பர் 10. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட உள்ள பெல் ஐக்கான் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரா சூப்பரா, தொட்டு பார் தொட்டு பார் தொட்டு பாரா தொட்டு பாரா, கரண்டா கரண்டா ஒரு கோடி வீரம் கொண்டு ஒத்தகர வரண்டா, தாய்ப்பாலை வீரம் கண்ட தமிழனுக்கு பறண்டா, எப்புள்ள நதி கூட்டையே பூண்டில் எத்த பறண்டா, சோல்லையாண்டவன் சோல்லையாண்டவன் வாழெடுத்தாண்டா, சொல்லி சொல்லி எதிரிகளின் தலையெடுப்பாண்டா. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான், 10 மடங்கு இருக்கான், ஒண்டி ஆளா நின்று தட்டுறோம். இவ சாதாரணமான ஆளு இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. மகை என்ன வந்தாலும் பதறாதவன், பதவிகள் தடுத்தாலும் பணியாதவன், ஊர் கூடி எதிர்த்தாலும் மிரளாதவன், ஒற்றையாய் பல பேரை பதம் செய்தவன், எதிரிகள் எவரென்று எண்ணாதவன், தோல்வியின் விளிம்பிலும் புகழாதவன், இதை போல மறைவாக வாழ்ந்தவன் இன்றுதான் மதையானை போல் வருகிறார். அடையாளம் தெரியாத உடையோடு திரிந்தவன் படையோடு நடப்பயிர்கிறார். சிங்க வீரம் அறியும் திறமை, கொக்கின் பொறுமை, இவைதானே வெற்றிக்கு தேவை. இவகை உருக்கி விட்டு எல்லடுக்க உறவை உருக்கி பகையை முடிக்க இது தானே சரியான வேலை. இருள் பாதி ஒளி பாதி, இன்ப துன்பம் வெற்றி தோல்வி சரி பாதி, இருளை நீ தெரித்தால்தான் மனிதன் என்ற பேருக்கு நல்ல மரியாதை. அவனு வானத்திலிருந்து குதித்து வந்த தேவதூதன் நம்மள மாதிரி சராசரி மனுஷன், ஆனா அவன் பாசத்துல 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்குக்கு சமம், விவேகத்துல 100,000 சாணக்கியனுக்கு சமம். அவன் எங்களுக்கு அந்த ஐயனாறு ஆயுதம் போல் கூறிவ, 20 நகங்களும் கழுகுடா, இவ 20 உலகுக்கு அழகுடா, அழக மறுத்த உன்னை அழிச்சிடுவா, இவ அமிலத்த ஒன்றுதான் குளிச்சிடுவா, இவனோட நியாயம் அணி நியாயம் அகல் இவனால அடங்கும் அநியாயம், கோடி அடிய போடு பொருளது விரல் இல்ல வெள்ளை யாதண்டா, சொல்லட்டுனா பகுந்து பிகிலு ஊதண்டா, கண்டுபிடி பரிசாக வழங்கப்படுகிறது.
இருக்கிறதுக்கான கருமலம் வீர விளையாட்டு கழக நண்பர்களுக்கு நன்றி. அடுத்து எங்களுக்கு பஸ் பேட்டை டோக்கன் போட்டு கொடுத்த பெரியவர்கள் பற்றிய விழா பிரிவினர் சார்பாக நன்றி.